திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளையில் இளைஞர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஒரு திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. அவர்களுடைய நண்பர்களே மதுபோதையில் அவரை குத்தி கொன்றது தற்போது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, என்ன நடந்தது? நிச்சயமாக வினயா, திருநெல்வேலி மாவட்டம் திசைநுளை அடுத்த அப்புவிளை பகுதியில முத்தையா என்ற இளைஞர் நேற்று முன்தினம் நள்ளிரவுல படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக திசைநுளை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தார்கள். அவர் ஏற்கனவே அந்த அருகில் இருக்கக்கூடிய இட்டமொழி அப்படிங்கிற கிராமத்தைச் சேர்ந்த சுதா என்ற பெண்ணை காதலித்து வந்தார். அந்த பெண் இவர்கள் வீட்டிற்கு வந்து தன்னை திருமணம் செய்ய வற்புறுத்தியதாக தெரிகிறது. இந்த நிலையில நேற்று முன்தினம் மாலையில அந்த பெண்ணை இவர் வீட்டிற்கு கொண்டு விட்டு வந்து நள்ளிரவுல கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இருவரும் வேறு வேறு இனத்தை சார்ந்தவர்கள் என்ற சூழலில் அவர்கள் ஆணவ கொலை செய்யப்பட்டாரா என்பது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தார்கள். இந்த சூழலில் நண்பர்கள், அவரோடு இருந்த நண்பர்கள் இருவர், மூன்று நண்பர்கள் அவர்கள் மதுபோதையில் இருந்ததாகவும் அந்த அடிப்படையில் அவர்களே இதுவரை இருந்த அதில் ஏற்பட்ட தகராறு காரணமாக கொலை செய்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த அடிப்படையில் காவல்துறை இரண்டு நபர்களை, அவரின் நண்பர்கள் இருவரை கைது செய்திருக்கிறார்கள். மேலுமாக ஒருவரை தேடி வருவதாக தெரிவிக்கிறார்கள். இந்த சூழலில் அவர்களுடைய உறவினர்கள், அவருடைய அந்த முத்தையாவினுடைய தாய் தகப்பன், தந்தை கன்னியப்பன், தாய் உள்ளிட்ட நபர்கள், சமுதாய அமைப்புகள், கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளோடு இணைந்து தன்னுடைய மகன் வந்து ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார், காவல்துறை விசாரணையை வேறு விதமாக திருப்புறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க, தொடர்ந்து நாங்கள் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபடுவோம், இந்த கொலை சம்பவமாக முறையான விசாரணை நடத்தப்படவில்லை, 3 லட்சம் ரூபாய் தங்களுக்கு தருவதாக கூறி அந்த காவல்துறை ஆய்வாளர் தங்களை இங்கிருந்து ஒதுக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார், உடலை வாங்குவதற்கான நிர்பந்தப்படுத்தப்படுகிறார் என்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அவர்கள் செய்தியாளர்களையும் சந்தித்து வருகிறார்கள். இந்த சூழலில் காவல்துறை இருவரை கைது செய்திருக்கிறது ஒருவரை தேடி வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி சிவமணி.